உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே, மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் கடன் பிரச்சனையை நீக்க வழி கிடைக்கும், திருமண தடை நீக்க வழி கிடைக்கும், ஆன்மீக பலம் அதிகரிக்க வழி கிடைக்கும், குடும்ப விருத்தி நடக்க வழி கிடைக்க கார்த்திகை மாத பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த கார்த்திகை மாதம் எடுத்துட்டோமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சக ராசியில் இருப்பார், செவ்வாய் பகவானோட வீட்டில் இருப்பார். கால புருஷத்துவப்படி மேஷ ராசிக்கு ஐந்தாவது வீடு சூரிய பகவானோட வீடு. இப்போ விருச்சகரா காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது வீட்டுக்கு சூரிய பகவான் வர்றார், அதே செவ்வாய் பகவானோட வீட்டுக்கு விருச்சக ராசிக்கு. அப்போ சூரிய பகவான் மறையிற காலம், இந்த கார்த்திகை மாதம் பல சிக்கல்களையும் கஷ்டங்களையும் உருவாக்கும். யாருக்கு? சூரியன்னா உயர் அதிகாரிகள், உச்ச பதவியில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் சூரியன்தான் காரகன். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த மாதத்தை கடந்து செல்வது நல்லது, இல்லைன்னா சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். குறிப்பாக நண்பர்களாலையும் பெண்களாலையும் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எட்டாம் வீடு கால புருஷத்துவப்படி எட்டாம் வீட்டில் சூரிய பகவான், சுக்கரன், புதன் மூணு பேர் இருக்காங்க. இவர்களோட சேர்க்கையே சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எட்டாவது வீட்டில் இப்போ அரசாங்கத்துக்கு அவ பேர்கள் வரும், அரசாங்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு அவ பேர் வரும், அரசியல் ஈடுபடும் பெண்களுக்கு அவ பேர் வரும், சிக்கல்களை சந்திப்பாங்க, ரகசியங்கள் வெளியாகும். இதுதான் இதோட தாத்ரீகமான விஷயங்கள். இந்த எட்டாம் இடம் வந்து ரகசியத்தை சொல்லக்கூடிய இடமும் இருக்குது, பன்னெண்டாம் இடமும் ரகசியம் வரும், மறைவு ஸ்தானங்கள் எல்லாமே ரகசியத்தை பற்றி தெரிஞ்சிக்கூடிய இடம். இப்போ இந்த எட்டாம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன்னா அரசாங்க ரகசியங்கள் வெளியாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு மாத காலமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ராசிநாதன் இந்த வீட்டை பார்க்குறாரு, ஆனால் வக்கரம் பெற்று பார்க்குறாரு, மனசில் வச்சுக்கோங்க. அதனால் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் கவனமாக இருந்துட்டிங்களா நிறையா நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் தரும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்ட்டாவே உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். குறிப்பாக பூர்வீக பிரச்சனைகள் வரும், முன்னோர்கள் சம்பந்தமான சிக்கல்கள் வரும், குலதெய்வம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தைகளை பற்றின கவலைகளும் மேலோங்கும், கடன் பிரச்சனையை பற்றின கவலைகளும் இருக்கும், யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். கார்த்திகை மாதம் எப்போல்லாம் வருதோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எட்டாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பார். இந்த டைம் யார் கூட எல்லாம் சேர்ந்துருக்கார் பாருங்கள், புதன் சுக்கரன் கூட சேர்றார். ஏழுக்குடி எட்டாம் இடத்துல இருந்துட்டாவே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும், கவனமாக இல்லைங்க. நண்பர்களுக்குள்ளே பிரச்சனை வரும், கூட்டாளிக்குள்ளே பிரச்சனை வந்துடும், அரசாங்க விரோதம் செய்வீங்க, அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவீர்கள். ஒரு சிலர், எல்லோரும் பயந்துக்காதீங்க, தப்பு பண்ணால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இந்த நேரம் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். நீங்கள் யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு இருக்கிற விஷயம் மற்றவருக்கு தெரியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது, இல்லைனா ஏதாவது ஒரு அவப்பேரோ அவமானங்களோ சந்திக்கணும்னு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படும், அதன் மூலிமா வியாபார சிக்கல்கள் வரும், அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது, இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த புதிய மாசத்தில் எதுவும் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம், இந்த ஒரு மாதம் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை மாற்றம் 80% ஓகே ஆயிடுச்சு, இன்னும் 20% தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது.
ஒன்று உங்கள் சைடாக இருக்கலாம், நான் உங்கள் சைடாக இருக்கலாம், அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். மற்றொரு வேலைக்கு ஒரு மாதம் கழித்து முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இந்த மாதம் ஒத்து வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் வருமானத்தில் சிக்கல்கள் வரும், அரசாங்க விரோதம் வர மாதிரி இருக்குது, கவனமாக இருக்கும். அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது தரும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டாந்து விட்டுரும். அதனால் கவனம், எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா, நிறையா நன்மைகளை அடையலாம். ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதத்தை பொறுமையாக இருந்துட்டால் நல்லதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும், உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் குறையும். பாசிட்டிவே இருக்காதுன்னு சொல்லலாம், ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ நீங்கள் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிக்கணும். கோவிலுக்கு போகிறது, வழிபாடு செய்கிறது, தான தர்மங்களை செய்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா நிறையா புண்ணியங்கள் கிடைக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இல்லைங்க, உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும். ஒரு சிறு கண்டம் வந்து தப்பிக்கலாம் ஒரு சில பேர், அந்த அளவுக்கு ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கோங்க. சும்மா பேச்சு வாக்கில் சண்டை வந்துடும், சும்மா சாதாரண பேச்சுலேயே பிரச்சனை பெருசாகி போயிடும், கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ரகசியங்களில் உங்கள் கூட வச்சுக்கோங்க, வெளியில் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா வெளியில் வந்துடும், முடிஞ்சளவும் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது, இல்லைனா ரகசியங்கள் வெளியாகிடும், ஜாக்கிரதை. உங்களோட பிஸ்னஸ் ரகசியமாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் ரகசியமாக இருக்கலாம், இல்லை யார்ட்டையாவது சொல்லலாம் ஒரு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட குலதெய்வ கோயிலில் போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த கோயிலில் மனம் விட்டு அதை மனசுக்குள்ளேயே பேசிவிடுங்க, மனபாரம் குறையும், சரிங்களா, பயந்துக்காதீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏமாற்றம் தான் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு ஏழை குடும்பம் எட்டில் இருக்காரு, ஒரு சில தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், கவனமாக இல்லைங்க, பொறுமையாக இல்லைங்க, நிதானமாக யோசிச்சு செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இந்த மாதம். இந்த மாதம் பெரியவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்டு நடந்துட்டீங்களாவே நல்லது, நீங்களாக ஒரு முடிவெடுத்து செஞ்சிட்டிங்களா, அது ஏதாவது சிக்கலில் வந்துடும், வராமல் பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிற்கு இந்த மாதம் தேவையில்லாத ஏதாவது வம்பு வழக்கலை மாற்றுறதுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமை, கவனம், இது ரெண்டு இருந்துட்டால் நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், குடும்ப தேவைகள் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும், வருமான தடை ஏற்படும், வைத்திய செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பயணங்களை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. இந்த மாதம் முக்கியமான பயணங்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கம் பக்கத்தாரிடம் உங்கள் ஃபேமிலி ரகசியம், இல்லை ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்களை பேசிடாதீங்க, அது உங்களுக்கு சிக்கலும் சங்கடத்தையும் கொண்டாந்து விட்டுரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்ட விட்டுரும். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இல்லைங்க, விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னா நல்லது. அங்கே ஒர்க் பண்ணுற விஷயத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம கொண்டு போய் வச்சலாம்னு வச்சிங்களா, வீட்டில் ஏதாவது சிக்கலாகிடும், மறந்து விட்ருவீங்க, இல்லை குழந்தைங்க ஏதாவது எடுத்து மாற்றி வச்சுருவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடும், அது ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்ரும், கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் ஓரளவுக்கு சமாளிச்சுடுவீங்க, ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. இந்த மாதத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, முறையான வழிபாடு பண்ணிக்கோங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மறுக்கிறதுக்கல்ல, வாய்ப்பு கிடைத்தால் மகாலட்சுமியோட திருக்கல்யாணத்துக்கு வந்துடுங்க. திருக்கல்யாணத்தை பார்த்தாலே தடைகள் நிவர்த்தியாகும், வறுமை நீங்கணும், வளங்கள் பெருகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் 4வது நாள் 20/11/2022 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி மகாவிஷ்ணு திருக்கல்யாணம். மறக்காமல் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு வந்துடுங்க. இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டால் நிறையா நன்மைகள் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட திருமண தடைக்கான நிவர்த்திக்கான ஹோமம் பண்ணுறோம், அதில் 108 பேர் தான் பங்கேற்க முடியும், வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் ரொம்ப காலமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தைரியமாக அதில் கலந்துக்கோங்க, இதில் எந்த ஒரு கடனமும் இல்லை. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க முறையாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நெற்றியில் தன ஹர்ஷண திலகம் வச்சு விடுறோம், அந்த திலகத்தை வச்சுட்டு போங்க, நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு சந்தான லட்சுமியை வழிபாடு பண்ணிங்களா, புத்தர் தோஷம் நிவர்த்தியாகி அதிசீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கார்த்திகை 7வது தேதி புதன்கிழமை சர்வ அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு நம்ம கோவிலில்
வியாபார வளர்ச்சிக்கும் வருமானம் பெருகிறதுக்கும் கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கும் பூஜை செய்கிறோம். மறக்காமல் வந்து கலந்துக்கிட்டு தனகர்ஷண திலகத்தை பெற்றுக்கோங்க. கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை வாஸ்து நாள். வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வாஸ்து பூஜை செஞ்சு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்களா, உங்கள் வீடு கட்டுற வேலை இன்னும் சீக்கிரமாக நடந்து வெற்றியை கொடுக்கும். கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு என்னோடய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே அனைத்து விசேஷங்களும் பண்ணிக்கணும், அதாவது சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் அன்றைக்கே செஞ்சுக்கணும். அடுத்த நாள் நீங்கள் திங்கட்கிழமை செஞ்சீங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்துடும். பரணி நட்சத்திரத்தில் சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது. அன்றைக்கி பரணி தீபம் ஏற்றிடுவாங்க திருவண்ணாமலையில். அந்த காலத்தில் சுப இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி திருமணம் பண்ணுறவங்க கவனம் நிச்சயம் தேவை. கார்த்திகை 19ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம், திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. அடுத்த நாள் பௌர்ணமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி. அன்று பௌர்ணமி அன்று நம்ம ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடக்கும். வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த நாட்களை முக்கியமாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. நன்றி. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.